வேளாங்கண்ணி அருகே இருக்கின்ற வெள்ளையாற்றில் இருக்கின்றோம். இந்த ஆறு தான் கடலோடு இந்த பகுதியை இணைக்கின்றது. இந்த பகுதியில் அவர்கள் மீனவர்கள் தங்களது படகுகளை நிறுத்திவிட்டு செல்வார்கள். இங்கிருந்து தான் கடலுக்கு இந்த வழியாகத்தான் அவர்கள் கடலுக்கு செல்வார்கள். நாம் பார்க்கலாம் இந்த பகுதியில் எந்த அளவுக்கு புயலால் படகுகள்லாம் பாதிப்படைந்திருக்கிறது என்பதை இந்த காட்சிகள் மூலமாக பார்க்கலாம். நாம் தற்போது ஒரு படகிலிருந்து மீனவரின் ஒரு படகிலிருந்து இந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது கரையோரம் அந்த படகுகள்லாம் நின்று கொண்டிருக்கிறது. புயலால் பாதிக்கப்பட்ட படகுகள் இது அனைத்தும், அதாவது இது இந்த ஆற்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. புயல் காரணமாக, புயலின் தாக்கம் காரணமாக இந்த படகுகள் எல்லாம் தரைக்கு எடுத்து செல்லப்பட்டு தரையில் இருக்கின்றது. அதன் காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே இது போன்ற படகுகள், நூற்றுக்கணக்கான படகுகள் வெள்ளத்தால் இந்த புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. புயல் காரணமாக இந்த ஆற்றிலிருந்து தரையில் எடுத்து செல்லப்பட்டு போடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். தங்கள் படகுகள் வலைகள் எல்லாம் இழந்திருக்கின்றனர். இதற்கு உரிய நிவாரணம் வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இங்கே பகுதியில் இருக்கின்ற மீனவர்களிடம் கேட்கலாம். சொல்லுங்கள், உங்கள் பகுதியில் இந்த பாதிப்புகள் பற்றி சொல்லுங்கள். இப்போ கஜா புயல்னால இப்போ ஆல்ரெடி முன்னாடியே வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு அலர்ட்படுத்திட்டாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ரொம்ப தீவிரமாக பண்ணாங்க. அதனால் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஆஃப்டர் புயல், புயலுக்கு பின்னாடி வந்து நிறைய பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க இல்லையா, எல்லா படகுகளும் கவிழ்ந்துருக்கு. வேளாங்கண்ணிக்கு மிக அருகாமையில் உள்ள ஊர் எங்கள் ஊர், கிட்டத்தட்ட 3000-4000 பேர்கிட்ட வசிக்கிறோம். பின்னாடி புயலுக்கு பின்னாடி இது மாதிரி பாதிப்புகள் நிறையா இருந்ததுனால கவர்மெண்ட்டு எங்கள் சைடில் செவி செய்ய எங்களோட கோரிக்கையை செவிசாச்சு, எங்களுக்கு தகுந்த நிவாரணம் தரணும்னு கேட்டுக்கிறோம். இதுபோல் மீனவர்கள் அரசுக்கு சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றும் அவர்கள் கோரியிருக்கிறார்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேம்நாத்துடன் தங்கமணி. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.